வணக்கம். ஜெமோல் அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே மற்றும் வியூவை மாற்றுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது திரையில் மாதிரியை சுழற்றுதல், பெரிதாக்குதல், நகர்த்துதல் மற்றும் ஸ்பின் செய்தல், வியூவை மாற்றுதல், டிஸ்ப்ளேவின் ஸ்டைலை மாற்றுதல், அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறம் மற்றும் அளவை மாற்றுதல், அச்சுக்களுடன் பெட்டியில் மாதிரியை காட்சிப்படுத்துதல், வெவ்வேறு ஃபைல் ஃபார்மேட்களில் படத்தை சேமித்தல். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு ஜெமோல் அப்ளிகேஷன் விண்டோ மற்றும் மாடல்கிட் ஃபங்ஷனை பயன்படுத்தி எவ்வாறு மாதிரிகளை உருவாக்குவது மற்றும் திருத்துவது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அது குறித்த டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 12.04, ஜெமோல் பதிப்பு 12.2.2 மற்றும் ஜாவா பதிப்பு 7. பேனலில் 2 குளோரோ 1 புரோபனால் மாதிரியுடன் ஒரு புதிய ஜெமோல் விண்டோவை திறந்து வைத்துள்ளேன். அமைப்புகளின் நல்ல தோற்றத்தை பெற மாதிரியை சுழற்றவும் பெரிதாக்கவும் முடியும். மாதிரியை சுழற்ற டூல்பாரில் ரொட்டேட் மாலிகுல் ஐக்கான் மீது கிளிக் செய்க. மாதிரி மீது கிளிக் செய்து கை போன்ற ஐக்கானாக கர்சர் மாறியிருப்பதை கவனிக்கவும். மவுஸ் பட்டனை பிடித்துக்கொண்டு பேனலில் மவுஸை இழுக்கவும். மாதிரி சுழலுவதை காணலாம். பெரிதாக்கவும் சிறியதாக்கவும் கர்சரை பேனல் மீது வைக்கவும். சிறியதாக்க மவுஸ் சக்கரத்தை மேல்நோக்கியும் பெரியதாக்க கீழ்நோக்கியும் நகர்த்தவும். பேனலில் மாதிரியை நகர்த்த மாதிரி மீது கர்சரை வைக்கவும். விசைப்பலகையில் ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிக்கவும். டபுள் கிளிக் செய்து மவுஸை இழுக்கவும். விரிவான விளக்கத்திற்கு பாப்அப் மெனுவில் கொடுக்கப்பட்டுள்ள மவுஸ் மேனுவலை காணவும். பாப்அப் மெனுவை திறந்து கீழே வந்து அபவுட்டில் ஜெமோல் 12.2.2 தேர்ந்தெடுத்து மவுஸ் மேனுவல் மீது கிளிக் செய்க. நீங்கள் இணைய இணைப்பில் இருந்தால் மவுஸ் மேனுவலுடன் ஒரு இணைய பக்கம் திரையில் தோன்றும். பாப்அப் மெனுவை மூட பேனல் மீது கிளிக் செய்க. பேனலில் மூலக்கூறை தானாக ஸ்பின் செய்ய பாப்அப் மெனுவை திறக்கவும். ஸ்பின்க்கு வந்து ஆன் தேர்வு மீது கிளிக் செய்க. பேனலில் அந்த மாதிரி சுழலுவதை காணலாம். ஸ்பின்னை நிறுத்த மீண்டும் பாப்அப் மெனுவை திறந்து ஸ்பின்க்கு வந்து ஆஃப் மீது கிளிக் செய்க. பயிற்சியாக 2 குளோரோ 3 அயோடோ பென்டேன் மாதிரியை உருவாக்குக. பாப்அப் மெனுவில் உள்ள ஸ்பின் தேர்வை ஆராயவும். ஸ்பின்னின் திசையை Z அச்சுக்கு மாற்றி ஸ்பின் ரேட்டை 40க்கு மாற்றவும். குறிப்பு: பாப்அப் மெனுவில் செட் Z ரேட் தேர்வை பயன்படுத்தவும். நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். இப்போது வியூ மெனு பற்றி கற்போம். மெனு பாரில் உள்ள வியூ மெனு பல்வேறு கோணங்களில் மாதிரிகளை காண தேர்வுகளை கொண்டுள்ளது. வியூ மெனு மீது கிளிக் செய்க. மெனுவில் கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு தேர்வுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக நான் டாப் வியூவை தேர்ந்தெடுக்கிறேன். டாப் தேர்வு மீது கிளிக் செய்க. திரையில் காட்டப்படும் இந்த படம் மேலிருந்து பார்த்தால் மூலக்கூறு எவ்வாறு தெரியும் என்பதை காட்டுகிறது. இந்த காட்சியை ஒரு படமாக பல்வேறு ஃபைல் ஃபார்மேட்களில் சேமிக்கலாம். சேவ் கரண்ட் வியூ ஆஸ் அன் இமேஜ் ஐக்கான் மீது கிளிக் செய்க. ஒரு சேவ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. ஃபைல் ஃபார்மேட்டை தேர்ந்தெடுக்க இமேஜ் டைப்பில் தேர்வுகளில் கீழே வந்து ஜேபெக் ஃபார்மேட்டை தேர்ந்தெடுக்கிறேன். எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஃபைலை சேமிக்க விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்க. நான் டெஸ்க்டாப்பில் சேமிக்க விரும்புகிறேன். டெஸ்க்டாப்பை தேர்ந்தெடுத்து ஓபன் பட்டன் மீது கிளிக் செய்க. ஃபைல் நேம் உரைப்பெட்டியில் டைப் செய்க 2 குளோரோ 1 புரோபனால். ஃபைல்ஸ் ஆஃப் டைப்க்கு சென்று ஜேபிஜியை தேர்ந்தெடுக்கவும். சேவ் பட்டன் மீது கிளிக் செய்க. இந்த படம் இப்போது டெஸ்க்டாப்பில் ஜேபெக் ஃபார்மேட்டில் சேமிக்கப்படும். மூலக்கூறு மாதிரியின் டிஸ்ப்ளே ஸ்டைலை பல்வேறு வழிகளில் மாற்றலாம். தேவையெனில் இந்த மூலக்கூறின் அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் அளவு மற்றும் நிறத்தை மாற்றலாம்.
இந்த மூலக்கூறில் அனைத்து அணுக்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்பை மாற்ற ஒரு தேர்வு உள்ளது. பேனலில் மாதிரியின் முன்னிருப்பு டிஸ்ப்ளே பால் அண்ட் ஸ்டிக். டிஸ்ப்ளேவை சிபிகே ஸ்பேஸ் ஃபில்லாக மாற்ற பாப்-அப் மெனுவை திறக்கவும். முழு மூலக்கூறையும் மாற்ற செலக்ட்க்கு சென்று ஆல் மீது கிளிக் செய்க. மீண்டும் பாப்-அப் மெனுவை திறக்கவும். கீழே ஸ்டைல்க்கு வந்து துணை மெனுவில் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கவும். பின் சிபிகே ஸ்பேஸ் ஃபில் தேர்வு மீது கிளிக் செய்க. திரையில் மாதிரியானது சிபிகே ஸ்பேஸ் ஃபில் மாதிரியாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போது இதை மீண்டும் பால் அண்ட் ஸ்டிக் மாதிரியாக மாற்றுவோம். முன்பு போலவே அதே படிகளை பின்பற்றுவோம். பாப்-அப் மெனுவை திறக்கவும். ஸ்டைல்க்கு சென்று ஸ்கீமை தேர்ந்தெடுத்து பால் அண்ட் ஸ்டிக் தேர்வு மீது கிளிக் செய்க. மாதிரி இப்போது பால் அண்ட் ஸ்டிக் ஸ்டைல் டிஸ்ப்ளேவாக மாற்றப்படுகிறது. பிணைப்புகளின் அளவை பாப்-அப் மெனுவை பயன்படுத்தி மாற்றலாம். அதே போல மெனு பாரில் டிஸ்ப்ளே மெனுவையும் பயன்படுத்தலாம். டிஸ்ப்ளே மெனுவை கிளிக் செய்து பாண்டை தேர்ந்தெடுக்கவும். ஆங்ஸ்ட்ராம் அலகுகளில் உள்ள வெவ்வேறு விட்ட அளவுகளில் பிணைப்புகளின் தேர்வுகளை துணை மெனு கொண்டுள்ளது. உதாரணமாக 0.1 ஆங்ஸ்ட்ராமை தேர்ந்தெடுத்து அதன் மீது கிளிக் செய்க. பிணைப்புகளின் தடிமனில் மாற்றத்தை கவனிக்கவும். அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறத்தையும் நாம் மாற்றலாம். மாதிரியில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களின் நிறத்தையும் மஞ்சளாக மாற்ற விரும்புகிறேன். அதை செய்ய பாப்-அப் மெனுவை திறந்து செலக்ட்க்கு செல்க. எலமெண்ட்க்கு சென்று கார்பன் மீது கிளிக் செய்க. பாப்-அப் மெனுவை மீண்டும் திறந்து கலர்க்கு சென்று பின் ஆட்டம்ஸை தேர்ந்தெடுத்து எல்லோ தேர்வின் மீது கிளிக் செய்க. மாதிரியில் உள்ள அனைத்து கார்பன்களும் இப்போது மஞ்சள் நிறத்தில் தோன்றுகின்றன. பிணைப்புகளின் நிறத்தை எவ்வாறு மாற்றுவது என காண்போம். பாப்-அப் மெனுவை திறந்து ஆலை தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் பாப்-அப் மெனுவை திறக்கவும். கலர்க்கு வந்து துணை மெனுவில் பான்ஸை தேர்ந்தெடுக்கவும். கீழே வந்து ப்ளூ தேர்வை தேர்ந்தெடுக்கவும். அனைத்து பிணைப்புகளும் இப்போது நீல நிறத்தில் உள்ளன. ஒரு பெட்டியினுள் எக்ஸ், ஒய் மற்றும் ஜெட் அச்சுகளினுள் படத்தை டிஸ்ப்ளே செய்யலாம். பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைலை தேர்ந்தெடுத்து ஆக்சஸ் தேர்வுக்கு வரவும். துணை மெனுவில் பிக்சல் விட்டை தேர்ந்தெடுத்து பிக்சலின் அகலமாக 3px ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது திரையில் அனைத்து அச்சுகளுடனும் மாதிரியை கொண்டுள்ளோம். படத்தை சுற்றி ஒரு பெட்டியை வரைய பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைல்க்கு வந்து தேர்வுகளில் பவுண்ட் பாக்ஸை தேர்ந்தெடுக்கவும். பிக்சல் விட்டை தேர்ந்தெடுத்து பிக்சல் அகலம் 3px மீது கிளிக் செய்க. பெட்டியில் அச்சுகளுடன் 2 குளோரோ 1 புரோப்பனால் மாதிரியை திரையில் கொண்டுள்ளோம். பெட்டியை தெளிவாக காண அதை பெரிதாக்கலாம் அல்லது சிறியதாக்கலாம். படத்தை சேமித்து புரோகிராமை மூடுவோம். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது: திரையில் மாதிரியை சுழற்றுதல், பெரிதாக்குதல், நகர்த்துதல் மற்றும் ஸ்பின் செய்தல், பல்வேறு கோணங்களில் மாதிரியை காணுதல், டிஸ்ப்ளேவின் ஸ்டைலை மாற்றுதல், அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறத்தை மாற்றுதல். மேலும் நாம் கற்றது: அச்சுகள் மற்றும் பெட்டியுடன் படத்தை டிஸ்ப்ளே செய்தல் மற்றும் வெவ்வேறு ஃபைல் ஃபார்மேட்களில் படத்தை மாற்றுதல். பயிற்சியாக 3-அமினோ 1 புரோப்பனால் மாதிரியை உருவாக்குக. டிஸ்ப்ளேவை ஸ்டிக்ஸ்க்கு மாற்றுக. மாதிரியில் உள்ள அனைத்து ஹைட்ரஜன்களின் நிறங்களையும் பச்சையாக மாற்றுக. அனைத்து பிணைப்புகளின் நிறத்தையும் மஞ்சளாக மாற்றுக. நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும்.
இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.